சுவிட்சர்லாந்து டென்னிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் கடந்த 1998 அறிமுகமான இவர் 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றுள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முழங்கால் காயத்துக்கு ஆபரேஷன் செய்தார். 41 வயதான நிலையில் காயத்திலிருந்து முழுமையாக மீள முடியாத ஃபெடரர் டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். கடைசியாக லண்டனில் நடந்த லேவர் கோப்பை தொடரில் பங்கேற்றார். ஐரோப்பிய அணிக்காக இரட்டையர் போட்டியில் ஸ்பெயின் வீரர் நடாலுடன் இணைந்து களமிறங்கினார் ஃபெடரர். இதில் 6-4, 6-7, 9-11 என்ற கணக்கில் தோல்வியடைந்தார். இதையடுத்து டென்னிஸிலிருந்து கண்ணீருடன் விடைபெற்றார். சாம்பியன்ஸ் செஸ் டூர் தொடர் ஆன்லைன் வழியாக நடக்கிறது. இதன் ஒரு பகுதியாக ஜூலியஸ் ஃபயர் கோப்பை தொடர் தற்போது நடக்கிறது. இந்தியாவின் பிரக்யானந்தா காலிறுதியுடன் திரும்பினார். அரையிறுதியில் இந்தியாவின் அர்ஜுன் சீனாவின் லியம் லீ மோதினர். இதில் அர்ஜுன் 2.0-1.0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று ஃபைனலுக்கு முன்னேறினார். இதில் உலக சாம்பியன் நார்வேயின் மாக்னஸ் கால்சனை சந்திக்க உள்ளார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலியா அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்கிறது. முதல் இரு போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற தொடர் 1-1 என சமநிலையில் உள்ளது. இரு அணிகள் மோதும் 3வது கடைசி போட்டி செப்டம்பர் 25 தேதி ஹைதராபாத்தில் நடக்கிறது. இதில் வெல்லும் பட்சத்தில் இந்திய அணி கோப்பையை கைப்பற்றலாம்.